விஜய் அவர் ஒரு நடிகர் அவரை நீங்கள் தான் புதாகரப்படுத்திக்கிட்ட கிடக்கிறீங்க தேவை கிடையாது விஜய் ரசிகர்கள் அவங்களுக்கு இன்னும் அரசியல் புரிதல்லாம் கிடையாது அவங்க இப்போ சிறுவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இன்னும் அரசியல் தெளிவு வரணும் அரசியலுங்கிறது அவங்களுக்கு என்னென்னு புரியணும் இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனே எங்கள் வரிசைக்காக திருசாப்படமாக வெளியிடுது புரிய வேண்டாம் அவதூறுகள்லாம் வரும் இதய அவர்கள் இதுவரைக்கும் தனது கொள்கை கோட்பாடுகளை வந்து சரி வர மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கலை சும்மா இவரை படிங்க அவரை படிங்க பெரியாரை படிங்க அம்பேத்கரை படிங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு கடந்து போறது வந்து அது எந்த மாதிரியான கொள்கை இதெல்லாம் புரிஞ்சு ஊழல் மலிந்த அரசியலும் இல்லாமல் இந்த பக்கம் மதவாத அரசியலும் இல்லாம மக்களுக்கான அரசியலாக சமூக நீதி பேசக்கூடிய ஒரு அரசியலை தான் முன்னெடுக்கப்படும் வந்து நாங்கள் ஊழல் செய்வோம் நாங்கள் மதவாதம் பேசுவோம் சொல்லிட்டு இருக்கு சொல்லுங்க நீங்கள் மக்களுக்கு நல்லது இப்போ இவங்களாம் மக்களுக்கு கெட்டதாக கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டு இருக்காங்களா மக்களுக்கு நான் நல்லது செய்யறது ஒரு கொள்கை அது கிடையாதுங்க அது செயல்பாடு இங்கே வந்து குழந்தைகளுக்கு அவார்டு கொடுக்கறது எல்லாம் மக்கள் நீங்க சொல்லிடுவோம் மது மது ஒழிப்பை பற்றி பேசுவதற்கான தகுதி அவர்களுக்கு இல்லை ஏன்னா உங்களால் இன்ஸ்பைர் ஆகி மது குடித்தவனே பல பேர் இருக்கும் அதோட தகுதி உங்களுக்கு இல்லை நீங்கள் அந்த தவறுகளுக்கு வருந்தணும் முடிச்சுட்டு கவலையில் இருக்கவங்ககிட்ட நீங்கள் உங்கள் ஒரு கீழ்ட்டில் கூட வந்து பார்த்துக்கலாம் நம்ம தான் வந்துட்டு எனக்கு பாட்டில் பத்தாது சேர் சடிக்க கிளாஸில் சேர் சடிக்க பத்தாது அண்டாவை கொண்டு வீர் சடி போல அண்டாவை கொண்டா தூக்கிட்டு போனீங்களா இதை சொல்லுங்கள் இல்லை வந்து கேம்பெயினை தொடங்குவ கேம்பெயினில் பார்த்து சாம்பெயின் ஒரு பாட்டு போட்டிங்களே அந்த மாதிரி சாம்பெயினை தொடங்கிட்டாங்கிறனால நீங்கள் அங்கே போனீங்களா என்னன்னு சொல்லணும்ல தமிழக மக்கள் இன்னும் தற்கொலிகளாக தான் இருக்காங்க அதில் எனக்கு மாற்று எப்படி சொல்லுங்கள் அப்படி தான் இருக்காங்க புரிதல் இல்லை அரசியல் புரிதல் சுத்தமாக கிடையாது மக்களுக்கு விஜய் அவர்களை கேண்டிடேட் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக சொல்லிக்கொண்டு சீமான் அவர்கள் ஒதுங்கி நின்றால் என்றால் இந்த கூட்டணி சாத்தியம் இல்லை விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருக்கட்டும் நான் ஒதுங்கி நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது இந்த கூட்டணி சாத்தியம் இது ரெண்டுக்கும் ஏதாவது சாத்தியம் இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இல்லை காங்கிரஸ்லாம் போய் பேச்சுவார்த்தை எல்லாம் பண்ணி பார்த்தாரு அவர் காங்கிரஸ்ல போய் பேச்சுவார்த்தை பண்ணும்போது அவர் சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவராக என்னை மாற்றி விடுங்கள் எனக்கு வந்து மக்கள் மத்தியில் இந்த திரை செல்வாக்கு இருக்குது சேரும்போதே நான் த சேர்ந்தார் தலைவனாக தான் சேருவேன்னு அவர் முடிவு பண்ணார் அப்போ அந்த உளவியல் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கண்டிப்பாக இறங்கி போகிற குணம் படைத்தவராக நான் உணர்வது இல்லை சீமானவர்களுடைய செயற்பாடுகள் பத்தி பேசலான் இருக்கேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து விஜய் அவர்களும் களத்துல வரப்போகிறாரு போட்டி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு விஜய் அவர்கள் மீண்டும் மாணவர்களை சந்திக்கிறதா இருக்காரு கடந்த ஆண்டு எப்படி வந்து பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களை சந்திச்சு முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தாரோ இரநூத்தி முப்பத்தி நான்கு அதே விஷயத்தை திரும்ப நாளைக்கு முன்னெடுக்கிற இந்த முன்னெடுப்பை எப்படி பாக்குறீங்க அவருக்கு பிடிச்சிருக்கு அதை செய்கிறாரு அதில் செய்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது மா வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துவதும் அவர்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தொகை கொடுத்து அதன் மூலயமாக அவர்கள் கௌரவப்படுத்தி அவர்களே ஒரு வழிகாட்டலாக மற்ற மாணவர்கள் மத்தியில் இப்போ நிறைய பேர் யோசிக்கிறது என்னென்னா எல்லாருமே நிறைய சின்ன பசங்கள்லாம் விஜய்க்கு தான் இருப்பாங்க சின்ன தான் விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைகள் மனசில் வந்து இப்போ நல்லா படித்தா விஜய் வந்து செயின் கொடுக்குறாரு மோதிரம் போடுறாரு ஏதாவது கூப்பிட்டு அவர் அண்ணன் கூட போய் நிற்கிறோம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு அப்போ இந்த ஒரு வாய்ப்புக்காகனாச்சு நல்லா படிக்கணுங்கிற என்ன ஒரு சில பேருக்கு இருக்கலாம்ல அதன் மூலமா ஒரு பத்து குழந்தைகள் நல்லாக நன்றாக படித்து அவருடைய எதிர்காலத்தில் முன்னேறினால் நல்லதுதான் தான் ஸோ அதனால் அவர் அதை நமக்கு ஒரு மாற்று கருத்தில் அவர் அத ஆனால் அவர் அது அரசியல் நோக்கத்துக்காக செய்யாம இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வுதான் இது வந்து அவர் ஒரு மாணவர்களுக்கு ஒரு உதவி செய்கிற ஒரு விஷயமாகத்தான் இருக்கு அது அவரோட பிறந்தநாள் இதுல பண்றாரு இதை நான் பெருசாக நம்ம அரசியலோட முடிச்சு போட வேண்டாம் தான் நான் சொல்றேன் புரியுது அப்போ அரசியல் இல்லன்னு சொல்ல வரீங்களா இது ஒரு சாதாரண நிகழ்வுங்க ஒரு குழந்தைகளுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுக்குறது அது அவர் பிறந்தநாள் இத்தனை ஆண்டு காலம் கொடுக்கலையே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரியில் அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி ஆண்டு அது நல்லது தொடங்குனாலும் நல்லதுதான் அவரால் செய்ய முடியுது அது செய்யறாரு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்ம கடந்து இதுல இதுல வந்து குறை ஒண்ணும் இல்ல இதுல சில பேர் என்னன்னா நீங்க ஏன் அடைந்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க ஏன்னா அப்படி ஆயிரம் கருத்துக்கள் சொல்லலாம் இதுல ஆனா இது வந்து அவருக்கு எது சரி படுவோ சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசிரமங்களுக்கு போயிட்டு கொடுக்குறாங்க நன்கொடைகள் கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து அன்னைக்கு எல்லாம் சாப்பாடு செஞ்சு போடுறாங்க எல்லாம் நீங்க பாக்குறீங்க இல்ல அது மாதிரி அவங்களுக்கு எது இது செய்யணும்னு தோணுது அதை அவங்க செய்கிறாங்க அது வாழ்த்து சொல்லிட்டு பிறந்த நாளுக்காக செய்றாரு வாழ்த்து சொல்லிட்டு போகணும் அவ்வளவுதான் இதுல ஒன்றும் பெருசாக பேசுறதுக்கு ஒன்னு இல்லைங்கிறதா எனக்கு விஜயுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்ப பரவலாக பேசப்படுற விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா இருக்கும் அவங்க கூட்டணி வச்சா ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு தான் ஏன்னா நாம் தமிழர் கட்சியை யாராவது ஒருத்தங்க விட்டு தான் அதுக்கான வாய்ப்புகள் சாத்தியம் இப்போ நாம் தமிழர் கட்சி இத்தனை ஆண்டு காலமாக அவர்களுக்கு ஒரு கொள்கையை முன்னிலை தமிழ் தேசிய கொள்கையை முன்னிலைப்படுத்தி அவங்க அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பேசியிருக்காங்க மக்கள்கிட்ட ஒரு கணிசமான நம்பிக்கை நம்பகத்தன்மையை பெற்றுருக்காங்க இன்றைக்கி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அவங்க முன்னேறி வந்துட்டாங்க விஜய் அவர்கள் கட்சி இனி எந்த அதாவது விஜய் அவர்களுக்கான வாக்கு சதவீதம் என்னன்னு கூட இன்னைக்கு இன்றைக்கி வரைக்கும் அவர் தனித்து உறுதி செய்யலை அப்போ அவருக்கான தேவை முதல்ல இந்த தேர்தல் என்னவாக இருக்கும்னா தனக்கான வாக்கு சதவீதம் என்னங்கிறது அவர் மக்கள் மத்தியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அவருக்கான ஃபஸ்ட்டு அஜெண்டாவாக இருக்கும் விஜய்க்கு வந்து பத்து சதவீதம் வாக்கு இருக்குப்பா விஜய்க்கு வந்து இருபது சதவீதம் வாக்கு இருக்குப்பா என்ன இருக்குப்பாங்கிறது அவருக்கு யாருக்கா தானே விஜய் அவருக்கு கூட நிற்கலாமா விஜய் புள்ளிங் பவர் என்னங்கிறதுலாம் முடிவு பண்ணி தான் அவரோடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுங்கிறது அமையும் அதுக்கு அப்படி தான் இருக்கும் இரண்டாவது விஜய் அவர்கள் இதுவரைக்கும் தனது கொள்கை கோட்பாடுகளை வந்து சரி வர மக்கள் மத்தியில கொண்டு வந்து சேர்க்கல சும்மா இவரை படிங்க அவரை படிங்க பெரியார படிங்க அஹ் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறது வந்து அது எந்த மாதிரியான கொள்கைலாம் புரிது புரிதல் வர்ற எல்லாரும் நான் கழகம் சார்ந்த ஒரு சிலர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க முதல் அறிக்கையிலேயே அவரை தெளிவுபடுத்திட்டாரு கொள்கைகள் என்ன அப்படிங்கறத ஊழல் மலிந்த அரசியலும் இல்லாம இந்த பக்கம் மதவாத அரசியலும் இல்லாம மக்களுக்கான அரசியலா நீதி பேசக்கூடிய ஒரு அரசியலதான் முன்னெடுக்கப்படும் மொத்த அரசியல் கட்சி வந்து நாங்கள் ஊழல் செய்வோம் நாங்கள் மதவாதம் பேசுவோம்னு சொல்லிட்டு இருக்கு சொல்லுங்க நீங்க ஏதாவது ஒரு கட்சி நீங்க சொல்லுங்க எந்த கட்சியோட கொள்கை கோட்பாட்டில் மதவாதம் நாங்கள் செய்வோம் பிஜேபியோட கட்சி கொள்கையில் கூட அதெல்லாம் இருக்காது ஜென்ரிக் டேர்ம்ஸ் வச்சுட்டு ஒரு கருத்தியல் கொள்கை ஒரு கம்யூனிஸ்ட் கொள்கையா இதெல்லாம் நம்ம விடு விடுதலை சேர்த்தீங்களா அவங்க தலித்யவாதத்தை முன்வைக்கக்கூடிய தலித்திய கொள்கையை கொண்டவரெல்லாம் இருக்காங்க ராம்தாஸ் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வன்னியர் மக்களுக்கான ஒரு கொள்கையை அவங்க கட்டமைச்சு கொண்டு போறாங்க நாம் தமிழர் வந்து தமிழ் தேசிய கொள்கையை கட்டமைச்சு கொண்டு போறாங்க இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு தனித்தனி கொள்கைகள் இருக்கு விஜய அவர்களுக்கு என்ன கொள்கை இருக்கு அவர் தமிழ்தேசிய கொள்கையா இல்லை நீங்கள் கேட்டால் மக்களுக்கு நல்லது இப்போ இவங்களாம் வந்து மக்களுக்கு கெட்டது செய்கிறக்காக தான் கட்சி ஆரம்பிச்சுட்டு இருக்காங்களா மக்களுக்கு நான் நல்லது செய்கிறது ஒரு கொள்கை அது கிடையாதுங்க அது செயல்பாடு நீங்கள் என்ன கொள்கை வேணாலும் பேசலாம் ஆனால் மக்களுக்கு நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் தீங்கும் கூட செய்யலாம் அப்போ மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்யுறிங்களா கெட்டது செய்கிறீங்களாங்கிறத அது காலம் முடிவு பண்ணும் நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் அதை வந்து பண்ண போகிறீங்க என்ன கொள்கையில் இருக்கீங்க நீங்கள் வந்து வணிகர்களுக்கு ஆதரவாக இருப்பீங்களா இல்லை இல்லை உங்களுடைய செயல்பாடு வந்து சிறு வணிகர்களுக்கு ஆதரவாக இருக்குமா என்ன மாதிரியான பொருளாதார கொள்கை வச்சுருப்பீங்க என்ன மாதிரியான சமத்துவ கொள்கையை வச்சுருப்பீங்க நீங்கள் ஆரியத்தை எதிர்ப்பீங்களா இல்லை திராவிட கொள்கைக்குழு இருப்பீங்களா இல்லை தமிழ் தேசிய கொள்கை எதுவுமே தெரியல இன்னும் இப்போ வரைக்கும் தெரியல அவர் ஒரு இதில் திராவிடத்தை தவிர்த்துருக்காரு அது மட்டும் தான் சொன்னாங்க சரி அவரோட கட்சியோட பேரில் திராவிடம்ங்கிற வார்த்தை வரல அப்போ திராவிடத்து நிலைப்பாட்டுக்குள்ளே போக மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க அவ்வளோதான் மற்றபடி அவர் தான் வெளிப்படுத்தணும் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அவங்க கட்சி அது அவர் அவர் சொல்லல கட்சி சார்பாக வந்த ஒரு லெட்டர் பேட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த அதாவது இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எந்த இடைத்தேர்தலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலும் நாங்கள் களம் காணுவோம் அது வரைக்கும் எங் நாங்கள் எங்க எந்த கட்சிக்கும் நாங்கள் ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க இதுவே வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க விஜய் அவர்களும் எங்களுக்கு ஆதரவாக இருக்காரு இந்த விஷயில போடுன்னு அதெல்லாம் போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க அப்பவே நான் சொன்னேன் அதெல்லாம் இல்லை நீங்களாம் வந்து கற்பனை பண்ணிக்காதீங்க ஆதரவு தெரிவிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களாவே முன் வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க இந்த மாதிரி சும்மா நீங்க பண்ணாதீங்க அது உங்களுக்கு அவப்பேரை ஏற்படுத்தும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் அவங்க கேட்கல இப்ப அவர் அறிக்கை விட்டுட்டு போயிட்டாரு முடியுமா முடியாது இதுதான் இப்ப வந்து கள்ளக்குறிச்சி இந்த மதுபான பிரச்சனைல அவர் வந்து தலைய காட்டிட்டு போறாரு ஆனா அந்த இடத்துல அவர் பிரஸ் மீட் கொடுக்கல அப்ப இவரோட இன்னும் இன்னும் ஸ்டாண்டே என்னன்னு தெரியல வந்து போறேன் அப்ப பிரஸ் மீட் போறேன்ல ஆக்சுவலா ஏன் பிரஸ் மீட் கொடுக்காம போறீங்க இல்ல ஏன் தவிர்த்து இருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க அது தான் கேட்கணும் நமக்கு நம்ம யூகிக்க முடியாது ஆனால் நீங்கள் வ அங்கே உங்கள் ப்ரஸன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதை வந்து ம மறுப்பாங்க நீங்கள் எதற்காக வந்து பார்த்தீங்க நீங்கள் ம அந்த குடிச்சிட்டு கவலையில் இருக்கவங்கிட்ட நீங்கள் உங்கள் ஒரு கீல்டில் கூட வந்து பார்த்துக்கலாம் நம்ம தான் வந்துட்டு எனக்கு பாட்டிலில் பத்தாது சேர் சடைக்க கிளாஸில் சேர் சடிக்க பத்தாது அண்டாவை கொண்டு வேர்ஸ் அடிப்போன்னு சொல்லி அண்டாவை தூக்கிட்டு போனீங்களா இதை சொல்லுங்கள் இல்லை வந்து கேம்பெயினை தொடங்குவ கேம்பெயினில் பார்த்தாம்பெயின்னு ஒரு பாட்டு போட்டிங்களே அந்த மாதிரி சாம்பியனை தொடங்கிட்டாங்கங்கிறனால நீங்கள் அங்கே போனீங்களா என்னன்னு சொல்லணும்ல ஏன்னா நீங்கள் உங்கள் பாட்டில் முழுக்க முழுக்க நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது என்ன ஆல்காவாலிசம் மதுவை தான் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க மது சிகரெட்டை தான் நீங்கள் ப்ரமோட் பண்ணுறீங்க அப்புறம் அதில் பாதிப்புக்குள்ளானவங்கன்னா நீங்கள் எப்படி எந்த உரிமையில நீங்கள் போய் பார்த்தீங்க தமிழக மக்கள் அப்படின்ட்டு வரும்போது இது எல்லாத்தையுமே அவங்க ரிலேட் பண்ணிட்டு அரசியலுக்குள்ள அதை கொண்டு போவாங்க நீங்கள் நம்புறீங்களா இப்படி இல்லை அதெல்லாம் நான் அப்படிலாம் யோசிக்கலாம் தமிழக மக்கள் இன்னும் தற்கொலைகளாக தான் இருக்காங்க அதில் எனக்கு மாற்று கருத்து இல்ல என்னங்க எப்படி சொல்லலாம் அப்படி தான் இருக்காங்க புரிதல் இல்லை அரசியல் புரிதல் சுத்தமாக கிடையாது மக்களுக்கு அதை நம்ம உணர்ந்து தான் இங்கே அரசியல் நிற்கிறோம் அந்த புரிதலை ஏற்படுத்துறதுக்கு தான் வேலையை செய்கிறோம் இங்கே யார் கொலைகாரர்கள் யார் வந்து குற்றவாளிகள்ங்கிறத பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை இல்லை இல்லை மக்கள்கிட்ட யார் போனாலும் காலை விழுகுறாங்கல்ல இது இது இதுதான் தமிழர்களுடைய தன்மான குணமாக யார் வந்து பெரிய ஆள் வந்தாலும் வணக்கம் 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 அண்ணாமலை போனால் வணக்கம் ஸ்டாலின் அவர்கள் போனால் வணக்கம் என்ன கொள்கை இருக்குது என்ன கோட்பாடு இருக்குது என்ன புரிதல் இருக்குது உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம் இங்கே யார் கெட்டவர்கள் யார் தீவர்கள்ங்கிறத பிரித்து பாருங்கள் நீங்கள் உங் இது ஜனநாயகம்னு சொல்கிறீங்க மக்களுக்கு அரசியலே தெரியாது எங்களுக்கு எந்த ஒரு புரிதலும் கிடையாது விஜய் அவர்கள் ஒரு தமிழர் விஜய் அவர்கள் வரதை வந்து நான் வரவேற்பு சொல்றாங்க தமிழர் என்ற அடிப்படையில் அவர் அரசியல் செய்வதற்கான அத்தனை உரிமையும் உண்டு இப்போ எடப்பாடி பழனிசாமியும் தமிழர் தான் அதற்காக நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க நம்ம சொல்றதில்லை காரணம்னா தமிழர் என்றாலும் அவர் தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுத்து செயல்படும் பொழுதுதான் அவர் தமிழர்களுக்கான அரசியலை கையில் எடுக்க முடியும் இப்போ விஜய் அவர்கள் தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுக்க போறாரா இல்லை என்பதுதான் என்னோட பதில் இது வரைக்கும் அவர் அதை பற்றி பேசினதும் கிடையாது அதை பற்றி செயல்பட போடணும் அப்படி இருக்கும்போது தமிழ் தேசிய கட்சி வந்து போய் இவரோட கூட்டணி வைக்குதுங்கிறதே வந்து வாய்ப்பில்லாத ஒரு விஷயம் இதில் இன்னொரு வாய்ப்பில்லாத காரணத்தையும் நான் சொல்கிறேன் முதல் முதலமைச்சர் கேண்டிடேட் யாருங்கிற கேள்வி நிச்சயம் வரும் விஜய் அவர்களை கேண்டிடேட் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக சொல்லி கொண்டு அவர்கள் ஒதுங்கி நின்றால் என்றால் இந்த கூட்டணி சாத்தியம் இல்லை விஜய் அவர்கள் அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருக்கட்டும் நான் ஒதுங்கி நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது இந்த கூட்டணி சாத்தியம் இது ரெண்டுக்கும் ஏதாவது சாத்தியம் இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இல்ல இப்ப விஜய் அவர்கள் வந்து வேற ஒருத்தர் முதல்வர் ஆக்கணும்னு எண்ணத்தோட கட்சிக்குள்ள வர கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அவர் வேற கட்சியில போய் சேர்ந்துருப்பாருல்ல அதுக்கு முன்னாடி அவர் போனவர் தானே காங்கிரஸ்ல எல்லாம் போய் பேச்சுவார்த்தையெல்லாம் பண்ணி பார்த்தாரு அவர் காங்கிரஸ்ல போய் பேச்சுவார்த்தை பண்ணும்போது அவர் சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவராக என்னை மாற்றி விடுங்கள் எனக்கு வந்து மக்கள் மத்தியில இந்த திரை செல்வாக்கு இருக்கு காங்கிரஸ் வந்து இப்போ டவுன்ல இருக்கு நான் வந்து தலைவர் ஆகிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து காங்கிரஸ் கட்சியில வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தாக்கம் ஏற்பட்டுவிடும் பழைய எங்கேயும் வரல இல்ல அஃபிஷியலா இல்லைங்க அரசியல் வட்டத்தில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வு தானே ஏன் திரும்ப காங்கிரஸ்ல போய் சேரணுங்கிறதுக்கான எல்லா நடவடிக்கையும் ரெண்டு மூணு முறை பாத்துட்டு வந்துட்டு ஏன் போய் சேரல ஏன்னா காங்கிரஸ் வந்து நீங்க கட்சியில ஃபஸ்ட்டு சேருங்க அப்புறம் பார்த்துக்கலான்ட்டாங்க நீங்க கட்சியில சேருங்க அஃபிசியலா சேருங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க கட்சியில ஒரு போல் ஒரு தொண்டர் போல இருப்பீங்களா ஒரு பதவி கொடுப்பாங்க ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க அந்த பொறுப்பிலிருந்து செயல்படுங்க அப்புறம் வந்து தலைவர் பொறுப்புக்கு உங்களை நீங்க மேலே கொண்டு வரும்போது அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது அது அவருக்கு உடன்பட்டு இல்லை போய் சேரும்போதே நான் த சேர்ந்தார் தலைவனாக தான் சேருவேன்னு அவர் முடிவு பண்ணார் அப்போ அந்த உளவியல் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கண்டிப்பாக இறங்கி போகிற குணம் படைத்தவராக நான் உணர்வதில்லை போல் சீமான் அவர்களும் இறங்கி போவாருங்கிறது அவரோட பழகிய விதத்தில் நான் சொல்கிறேன் வாய்ப்பில்லை ரெண்டு பேரும் சேர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இதுதான் என்னுடைய கணிப்பு அதுக்கப்புறம் காலம் முடிவு பண்ணட்டும் இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டு இருந்தாரு விக்ரவாண்டி வந்து எந்த கட்சிக்கும் எங்களுடைய ஆதரவு கிடையாது அப்படின்னுட்டு அப்ப அத வச்சு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினரே வந்து விஜய் அவர்களை வச்சு அவர் அரசியல் தேடிக்கிட்டு அதன் மூலமா வாக்கு வங்கி வாங்கிக்கிட்டாங்களா இந்த கெட்ட பேர் வரும்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் நீங்களும் சொல்லிட்டீங்க நான் சாத்தியம் இருக்கன் நான் கேட்கறேன் அதுதான் இந்த கெட்ட பேர் வரும் தானே இததான இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க நான் அப்பவே சொன்னேன் அவருக்கு உண்மையாவே ஆதரவு வெளிப்படுத்துறாரு அப்படின்னா அவங்க தர்ப்புல இருந்து ஓபன் ஆன ஆதரவு வரும்பொழுது அதை நீங்க எடுத்து பேசலாம் தப்பு கிடையாது என்னமே வாய் திறக்காமல் இருக்கும்போது அவர் எங்களுக்கு தான் ஆதரவு கேட்டால் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றதுக்கு நன்றி சொல்லிட்டாரு அன்புக்குள்ளே பாசத்துக்குள்ளே எல்லாம் சொல்லியிருக்காரு இப்படிலாம் உட்காந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து விஜய் அவர்களுடைய இதில் வந்து பெரிய அளவு நீங்களே புதாகரப்படுத்துறீங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் விஜய் அவர்கள் நடிகர் அவரை நீங்கள் தான் புதாகரப்படுத்திகிட்ட கடக்கறீங்க தேவை கிடையாது விஜய் ரசிகர்கள் அவங்களுக்கு இன்னும் அரசியல் புரிதல்லாம் கிடையாது அவங்க இப்போ சிறுவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இன்னும் அரசியல் தெளிவு வரணும் அரசியல்ங்கிறது அவங்களுக்கு என்னன்னு புரியணும் இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனே எங்கள் வரிசையாக திருசாப்படமா வெளியவருது புரிய வேண்டாம் அவதூறுகள்லாம் வரும் அது உண்மையாக போய் தெரில நமக்கு பட் இந்த மாதிரியான தாக்குதலுக்கு ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்போ இதெல்லாம் ச கடந்து விஜய் அவர்கள் அங்கே அரசியல் நிற்பாரா நிற்க மாட்டாராங்கிறது இன்னும் உறுதியாகாத பட்சத்தில் எதுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் இவ்வளோ பில்டப் கொடுத்து தம்பி நானும் சேர்ந்துட்டா வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடான்னு ஃபோட்டோலாம் போட்டு எடிட்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இது தேவையில்லை இப்போ இப்போ நீங்கள் பண்ணதுக்கு அவர் என்ன பண்ணிட்டார் எந்த கட்சிக்கு நான் ஆதரவு கிடையாதுட்டார் இப்போ இது யார் எல்லாரும் யாரை கேட்குறாங்க எல்லாம் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க உங்களை இது நடக்கும் அதனால் இதெல்லாம் தவிர்த்து விட்டு உங்க கட்சியோட கொள்கை கோட்பாடுகளை பரப்புங்க அவர் அவர் கட்சியோட கொள்கை கோட்பாடுகளை பரப்பிட்டோம் விஜயவரோட கட்சி மாநாட்டுக்கு கூப்பிட்டா நான் போய் கலந்து கொள்வேன் என்று சீமான் அவர்களை வெளிப்படுத்துறாரு இதெல்லாம் நான் அப்பவே நான் சொன்னேன் இது வந்து தேவையில்லாத பேச்சுகள் கூப்பிட்டு அது அதுக்கான ஏற்பாடுகள் பொழுது அது அது வேற இல்ல அப்பயே பேச்சுகள் வந்து சொல்லலை எப்போ கூப்பிடுவார்னு சீமான் காத்துக்கிட்டு இருக்காரு சிம்பிளா நான் சொல்றேன் இப்போ உண்மையாகவே விஜய் அவரே போன் பண்ணி அண்ணா நான் உங்களை கூப்பிட்றேன்னா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சரி ஓகே நாளைக்கு விஜய் கூப்பிடாம போயிட்டேன் என்ன பண்ணுவீங்க நீங்க இதை வெளிப்படுத்தணுட்டு இருக்கா உங்ககிட்ட விஜய் வெளிப்படுத்தலாம் ஆனால் அண்ணனை கூப்பிட போறேன்னு சொல்லலாம் அது வேற கூப்பிட போறேன்னு சொல்கிறது வேற அப்புறம் எல்லாருன்னு கேட்பாங்க ஏங்க அண்ணனை கூப்பிடன்னு சொன்னீங்க ஏன் கூப்பிடலன்னு விஜய் அவரை கேட்பாங்க ஆனால் விஜய் அவர்கள் எந்த ஒரு இதையும் சொல்லாமல் ஒரு ட்வீட் போடல ஒரு இது பேசல எதுவுமே சொல்லாமல் பொழுது அவர் கூப்பிட்டா நான் போய் கேட்பேன்னு யாரோ ஒரு ஊடகவாளர் கேள்விக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லையா அப்ப அப்படியான தகவல்கள் எதுவும் இல்லைன்னு சொல்லி கடந்து போயிருக்கணும் அதை ஸோ இந்த மாதிரியான இடங்களில் நாம் தமிழர் கொஞ்சம் தங்களை தாங்களே தாழ்த்தி கொள்வது போல தெரிகிறது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இப்படி தன்னை தாழ்த்தி கொள்வது வந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு உகந்ததல்ல அல்ல தான் நம்ம பதிவு பண்றோம் புரியுது அவர்களுடைய செயற்பாடுகள் இந்த மக்கள் சேவை மட்டுமே அரசியலுக்கு போதுமானதா இருக்கா இருக்காது நீங்க மக்கள் சேவைன்னா அது நீங்க வந்து குழந்தைகளுக்கு அவார்டு கொடுக்கறது எல்லாம் மக்கள் நீங்க சொல்லிட முடியும் இல்ல சின்ன சின்னதா அவங்க கட்சி சார்பில் இயக்கம்ல இருந்தே பண்ணிட்டு இருக்காங்களா நான் வந்து அவங்களால முடிஞ்சதை செய்யட்டும் அதை நம்ம குறை சொல்லல ஆனா அதெல்லாம் வந்து இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து அது மாதிரி செஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ எல்லாரும் அப்படியே ஈக்குவலைஸ் பண்ண உங்களுக்கு அரசியல் அப்படின்ட்டாவே அது கருத்தியல் தான் உங்கள் கருத்தியல் கோட்பாடு தான் அந்த கருத்தியல் கோட்பாட்டோடு நீங்கள் அரசியல் செய்யுங்கிறதை நான் சொல்கிறேன் அந்த கருத்தியல் கோட்பாட்டை வச்சுக்கிட்டு தான் உங்களை ஆதரிப்பதா எதிர்ப்பதாங்கிற முடிவுக்கு எல்லா ஒரு சரியான அரசியல் பேசக்கூடியவர்கள் நிலைப்பாடு எடுக்க முடியும் அந்த எதையுமே நான் சொல்ல மாட்டேன் நான் என்னுடைய நான் நல்லா நடிக்கிறேங்கிறக்காக காரணத்துக்காக நான் வந்து அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னா அது ரொம்ப அபத்தம் அந்த அபத்தத்தை யாரும் மாணவர்களை கான்சென்ட்ரேட் பண்றாரு கடந்த இருந்து பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு பதினஞ்சு பதினாறு பதினேழு வயசு அப்படின்னும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க எல்லாருமே அபவ் எயிட்டீன் ஆயிடுவாங்க மேஜர் ஆயிடுவாங்க வாக்கு செலுத்தக்கூடிய அந்த ஒரு வயசு வந்துடும் அப்ப வாக்கு வங்கிக்காக இந்த மக்களை இந்த மாணவர்களை கவர்றாரா விஜய் அப்படின்ற ஒரு வாதம் இருந்துச்சு இருக்கலாம் அது அதெல்லாம் நம்ம குறச்ச முடியாது நான் என்ன கேட்குறேன்னா விஜய் அவருக்கு இன்றளவும் ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே இளம் வயது உடையவர்களாக தான் இருப்பாங்க ரொம்ப கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கிற ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு ரசிகராக இருப்பாங்க விஜய் ரசிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நைன்டி ஸ்கிட்ஸ் இந்த இந்த தான் விஜய் அதுவும் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து விஜய்லாம் அப்படிலாம் இல்லை விஜய் நல்ல நடிகருங்கிற ஒரு இதாகத்தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து அந்த அணில்கள்னு சொல்கிற அளவுக்கு அந்த தகுதிப்பற்ற ரசிகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் டூ கே கிட்ஸ் தான் அணில்களாக மாறி இருக்கிறார்கள் நைன்டி ஸ்கிட்லாம் அணில்கள்லாம் மாறல அப்போ அதை வச்சு நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து ஒரு இளம் வட்டமாகத்தான் இருக்கும் அதில் மாட்டுக்கிறதுல ஆனால் அவர்கள் எத்தனை பேர் அரசியல் புரிதலோடு இருக்க போகிறாங்க அவங்களுக்கு அந்த அரசியல் புரிதலுங்கிறத விட அதுக்கு அந்த ஒரு அது ஒரு உணர்வுங்க நம்ம நம்ம நம்மனால இந்த மக்களுக்கும் இந்த நாட்டிற்கும் இந்த சமூகத்திற்கும் ஏதாவது ஒரு நன்மை நடக்கணுங்கிற அந்த ஒரு உணர்வு அந்த உணர்வு எத்தனை பேருக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியல அதெல்லாம் வந்து அவர் செயல்படும் பொழுது ஒரு கருத்தியில் தூக்கி கொண்டு வரும்போது தான் நமக்கு தெரியும் எத்தனை பேர் அவருக்காக நிற்கிறாங்க எத்தனை பேர் காவல்துறையோட லத்தியடிகளை தாங்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இதெல்லாம் அது அதுக்கப்புறம் தான் தெரியும் அதெல்லாம் இல்லை நான் சும்மா ஒரு நான் ஒரு நடிகன் எனக்கு நீங்கள் வாக்குப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப நாளைக்கு வராது மேபி ஒரு தேர்தலுக்கு வந்து அது ஒரு பூஸ்ட் கொடுக்கலாம் அடுத்தடுத்த இதில் அவர் டிக்ளைன் ஆகிருவார் அதனால் இது என்ன மாதிரியான செயல்பாடுங்கிறத அவர் வந்து செயல்பட்டு பார்க்கும்பொழுது தான் நமக்கு தெரியும் நிச்சயமா நாளைக்கு அந்த விஷயம் நடக்கும்போது விஜயவர்கள் அதில் எப்படியோ வந்து பேச போறாரு அந்த ஸ்பீச்ல நமக்கு தெரிஞ்சிடும் ஆல்மோஸ்ட் என்ன அவங்க பேச போகிறாங்க அப்படின்ட்டு அதில் கொள்கைகள் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்கிறேன் கொள்கைகள் பற்றிய தளவில் வெளிப்படுமாங்கிறது சந்தேகம்தான் ஏன்னா அவர் அதை வந்து அது வெளிப்படுத்தக்கூடாதுங்கிற இடத்துல தான் இவ்வளோ நாளைக்கு அமதியாக இருக்காங்க ஏன்னா நம்ம இவ்வளோ ப்ரெஷர் பண்ணி கொள்கை என்ன கொள்கை என்னன்னு கேட்டும் கூட அவரால் அந்த கொள்கைகள் வெளிப்படுத்த முடியும்னா அவருக்கு இன்னும் கொள்கையை அவர் முடிவு பண்ணலேன்னு தான் அர்த்தம் அதனால திரும்ப அவரோட பேச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேபி இந்த மது கடை இல்லாமல் மது இல்லாமல் அப்படி இப்படின்னு அவர் பேசுவார் ஆனால் அது பேசுவதற்கான தகுதி விஜய் அவர்களுக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன் மது மது ஒழிப்பை பற்றி பேசுவதற்கான தகுதி விஜய் அவர்களுக்கு இல்லை ஏன்னா உங்களால் இன்ஸ்பைர் ஆகி மது குடித்தவனே பல பேர் இருக்கும் அதோட தகுதி உங்களுக்கு இல்லை நீங்கள் அந்த தவறுகளுக்கு வருந்தணும் முடிந்தால் அது வருந்துங்க இனிமேல் நான் நடிக்க மாட்டேன் மது குடிக்கிற காட்சியில் நடிக்க மாட்டேன் மதுவை க்ளோரிஃபை பண்ணுற காட்சியில் நடிக்க மாட்டேன் மதுவை புகழ்ந்து பாடுற பாடல்களில் மாட்டேன்னு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ வரைக்கும் இப்போ சமீபத்தில் அந்த ஒரு பாடம் அந்த விசில் போடுன்னு ஒரு பாட்டு ஒரு பாட்டு வந்து அதுலேயே என்னங்க சொல்கிறீங்க அதுலேயே வந்து கேம்ப்பெயினை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு ஒரு வார்த்தை வரும் கேம்பெயினா தலை என்னமோ அது கேள்வி வந்தோடனே உடனே கேம்பெயினில் பா சாம்பியன் அப்படிங்கிற சாம்பியன் என்ன சரக்கு தானே எல்லா பக்கமும் நீங்கள் மது வந்து நார்மலைஸ் தானே பண்ணியிருக்கீங்க அப்போ நீங்கள் இதெல்லாம் பேசுவதற்கு தகுதி இல்லை அதனால் தயவு செஞ்சு இந்த மது சார்ந்த விஷயத்தை பேசி உங்களுக்கு இருக்கக்கூடிய இதையும் கெடுத்துக்கொள்ளாதீர்கள் அதுக்கு எல்லாருமே தவறு இருக்குது அரசியல் வட்டம் தவறு இருக்குது சினிமா துறை மேலே தவறு இருக்குது சினிமா சுற்ற துறை சார்ந்த யாருமே இதை வந்து நியாயப்படுத்தி பே அதாவது இதுக்கு எதிராக நியாயம் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா எல்லாருமே அதை ப ப்ரொமோட் இருக்கீங்க இன்னைக்கு நாடகங்கள் தொடங்கி ஊடகங்கள் தொடங்கி எல்லாத்துலேயும் மதுவுக்கு வந்து ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க திரும்ப திரும்ப அப்போ இதெல்லாம் மாறினா மட்டும்தான் நம்ம அதை பற்றி பேசுவதற்கான தகுதி நமக்கு இருக்கு அப்போ அதெல்லாம் மாத்திட்டு நீங்க வந்து பேசுங்க இல்லைன்னா இனிமேது நான்ச்சு நான் அது மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு சத்திய எடுங்க அதுதான் சரியாக இருக்குங்கிறது என்னோட கருத்து நிச்சயமா பொறுத்திருந்து பார்த்துட்டு நிறைய விஷயம் பேசும் நிறுத்திருக்கு நான் நன்றி